வேலூர் மாவட்டம் குடியத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் நெசவு தொழிலாளியான சேகர், வயது 41. இவருடைய மனைவிதான் ரேவதி, வயது 35. இவர்களுக்கு 3 மகள்கள் உள்ளனர். அதில் 2 மகள்களுக்கு திருமணமாகி கணவருடன் வாழ்ந்து வருகிறார்கள். 3வது மகள் பள்ளியில் படித்து வருகிறாள். சேகரின் மனைவி ரேவதி வீட்டு வேலை செய்து சம்பாதித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சேகரின் மனைவியான ரேவதிக்கு சில மாதங்களுக்கு முன்பு வேறொருவருடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது. இதனை அறிந்த சேகர் மனைவியை எச்சரித்தும் உள்ளார். இருப்பினும் ரேவதி பல நேரங்களில் தன்னுடைய கள்ளக்காதலனுடன் செல்போனில் பேசுவதும் சமூக வலைத்தளங்களை பார்த்து வருவதும் தொடர்பாக சேகருக்கும் ரேவதிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நேற்றைய முன்தினம் இரவு ரேவதி தன்னுடைய கள்ளக்காதலுடன் செல்போனில் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்ட சேகர் ரேவதியிடம் யார் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு ரேவதியோ சரியான முறையில் பதில் சொல்லாததால் ரேவதிக்கும் சேகருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் வாய் தகராறு முத்தியதில் ஆத்திரமடைந்த கணவர் சேகர் அருகில் இருந்த கத்தியை எடுத்து செல்போன் வைத்து வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த வலது கையை வெட்டியுள்ளார். இதில் மனைவியான ரேவதியின் கையோ துண்டானது. வழியால் ரேவதியின் அடல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து ரேவதியை மீட்டு குடியத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் கத்தியுடன் சேகர் குடியத்தம் காவல் நிலையத்துக்கு சென்று சரணடைந்தார். அங்கு சேகர் அளித்த வாக்குமூலத்தில் மனைவி கள்ளக்காதலை தட்டி கேட்டு ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்து மனைவியின் கையை கத்தியால் வெட்டியதாக வாக்குமூலமும் அளித்திருக்கிறார். உடனடியாக வழக்கு பதிவு செய்த குடியத்தம் காவல்துறையினர் சேகரை சிறையிலும் அடைத்துள்ளனர். செல்போன் மூலம் வீடியோ காலில் கள்ளக்காதலனுடன் பேசிய மனைவியின் கையை கணவன் வெட்டிய சம்பவமானது குடியத்தம் பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.